ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஜனவரி 2024 எக்ஸாமினேஷனுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வித்தவுட் ஃபைனோட இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் டேட். இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணியிருக்கீங்க. ஒரு சில இஷ்யூ வந்து இருக்குது, ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் ரிசிப்ட் வரல அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு அமௌண்ட் வந்து டெபிட் ஆயிடுச்சுனாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே ஆகிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரிசிப்ட் வரலனாலும் இன்னும் 2 டேஸ் கழிச்சு நீங்கள் வெப்சைட்லேருந்து ரெசிப்ட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ரெசிப்ட் வரல அப்படின்ற மாதிரி யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க. சென்னையில் எக்ஸாம் எழுத போகிறவங்க சென்டர் நேம் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இன்னும் சென்னையில் வந்து சென்டர் வந்து கிடைக்கல அப்படின்ற மாதிரி யூனிவர்சிட்டி சைடில் சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து நேம் வந்து அங்கே ஷோ ஆகலை. ஸோ யார் யாரெல்லாம் சென்னையில் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்களோ நீங்கள் ஜஸ்ட்டு சென்னை மட்டும் கிளிக் பண்ணி எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எக்ஸாமுக்குள்ளே அவங்க எக்ஸாம் சென்டரை வந்து ஃபைனல் பண்ணி உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் எக்ஸாம் சென்டர் நேமை வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சென்னைக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும், மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே சென்டரோட நேமும் சேர்ந்து தான் வரும். ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், சென்னையில் இருக்கவங்க நீங்கள் ஜஸ்ட் சென்னையை கிளிக் பண்ணி எக்ஸாம் ஃபீஸ் வந்து இப்போதைக்கு பே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் ரீடோட்டல் போட்டவங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து வெப்சைட்டில் இன்னும் அப்டேட் பண்ணாமல் தான் இருக்காங்க, சூன் அப்டேட் ஆகிடும். யார் யாரெல்லாம் ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்களோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதை பார்த்துட்டு எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸாம் ஃபீஸ் வந்து நான் இப்போவே பே பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ரீவேல்யூஷன் போட்ட பேப்பருக்கும் சேர்த்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் ஸ்பெஷல் கேஸ்க்குமே வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓல்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2003 இப்போ வரையும் யார் யாரெல்லாம் வந்து ஸ்பெஷல் கேஸில் அரியர் வச்சு டிகிரி வாங்காமல் வெயிட் பண்ணுறீங்களோ நீங்கள் இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. யூஜி பிஜிக்கு 1500 நீங்கள் பெனால்ட்டி பே பண்ணணும், அதர் ப்ரோக்ராம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 700 வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் போட்டு எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா ஆல்ரெடி எல்லா ஷெடியூலுமே வந்து போட்டாங்க. ரீவாலேஷன் ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் வராமல் இருக்கிறதுனால வித்தவுட் ஃபைனோட டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப் டு 22 வரையும் வித்தவுட் ஃபைனோட பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு வெப்சைட்டில் ஏதாச்சும் அனௌன்ஸ்மெண்ட் வரும், வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்கிறேன். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணும்போது உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக யூனிவர்சிட்டியை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.